हेलो फ्रेंड्स वेलकम टू एसके डिजिटल सेवल இந்த வீடியோல நாம என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா திருமணம் ஆன பிறகு மனைவியோட பேரை பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ரேஷன் கார்டு எப்படி ஆட் பண்ணனும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணனும்னா மனைவியோட அப்பா அம்மா வீட்டு ரேஷன் கார்டுல இருந்து அவங்களோட பேரை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணனும் डिलीट பண்ண பிறகு தான் அவங்களோட ஹஸ்பண்டோட ரேஷன் கார்டை பாத்தீங்கன்னா அவங்களோட நேமை வந்து ஆட் பண்ண முடியும் இப்போ நேம் டெலீட் பண்றதுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவைன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மேரேஜ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தாங்கன்னா அதாவது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருந்தாங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண காப்பி மட்டும் போதும் அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா அவங்களோட கல்யாண பத்திரிக்கை அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்டுல அவங்களோட ஹஸ்பண்ட் பேர்ல இல்ல மாமனார் மாமியார் பேர்ல கேஸ் பில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த கேஸ் பில் மட்டும் சப்மிட் பண்ணா போதும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ரேஷன் கார்டுக்கான அபிஷியல் வெப்சைட் பாத்தீங்கன்னா tnpds.gov.in இந்த வெப்சைட் போயிட்டு அவங்களுடைய அம்மா அப்பா வீட்டு கார்டில் பார்த்தீங்கன்னா யாருடைய மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருக்காங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்துட்டு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ண உடனே அவங்களுக்கு அவங்களுடைய ரேஷன் கார்டுக்கான அஃபிஷியல் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் நீக்கன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு அதில் போயிட்டு உங்களோட ஒய்ஃப் நேம் எங்கே இருக்கோ அவங்களோட நேமை மட்டும் டிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ரேஷன் கார்டு காப்பியும் அதாவது உங்களுடைய அப்பா அதாவது கணவர் வீட்டு இருக்கும் பார்த்தீங்களா அவங்களுடைய ரேஷன் கார்டு காப்பி சப்மிட் பண்ணலாம் பண்ணுங்க இல்லைன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை முக்கியமா பாத்தீங்கன்னா அவங்களோட கல்யாண பத்திரிகை சப்மிட் பண்ணணும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வீட்டில் பாத்தீங்கன்னா அம்மா அப்பா இல்லை ஹஸ்பண்ட் பேர்ல யார் பேர்ல வந்து கேஸ் பில் இருக்கும் அந்த கேஸ் பில் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 மாசத்துல வாங்கின கேஸ் பில்லா இருக்கணும் அந்த கேஸ் பில்ல பாத்தீங்கன்னா 1 MB பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி ஒரு PDF ஃபைல அப்லோட் பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணணும் அதாவது திருமண சான்றிதழ் சொல்லி கிளிக் பண்ணிட்டு அதுக்கு இந்த டாக்குமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும் முக்கியமா பாத்தீங்கன்னா ரீசன் வந்து எழுதணும் ரீசன்ல நீங்க என்ன எழுதணும்னா ஐயா எனது மகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது அவளுடைய கணவர் வீட்டு முகவரியில் அதாவது கணவர் வீட்டு ரேஷன் அட்டையில் பெயர் சேர்க்க நீக்கம் செய்கிறேன்னு சொல்லி எழுதிட்டு கூடவே என்ன பண்ணணும்னா அவங்களுடைய கணவர் வீட்டு முகவரின்னு சொல்லி முகவரி எழுதிட்டு அந்த முகவரிக்கு சான்றாக என்ன பண்ணிருக்கேன்னா ரேஷன் கார்டு கொடுத்துருக்கீங்கன்னா ரேஷன் கார்டு கொடுங்க இல்லைன்னா கட்டாயம் கேஸ் பில் கொடுக்கணும் கேஸ் பில் வந்து அவங்களுடைய மாமனார் பேர்ல இருக்கு இல்ல மாமியார் பேர்ல இருக்கு இல்லைன்னா ஹஸ்பண்ட் நேம்ல இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய பேரும் எழுதணும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேஸ் பில்ல கண்டிப்பா செக் பண்ணுவாங்க அந்த கேஸ் பில்ல இருக்க நேமோ பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மாமனார் பேர் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாமனார் பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கல்யாண பத்திரிகையில இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பா செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு ஒருவேளை இருந்துச்சுன்னா அந்த பொண்ணோட பேரை பாத்தீங்கன்னா டெலிஷன் பண்ணி கொடுப்பாங்க இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க டெலிட் பண்ண கூட மாட்டாங்க அதனால கண்டிப்பா கேஸ் பில் கொடுக்கணும் கேஸ் பில் வந்து யார் பேர்ல இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரீசன்ல கண்டிப்பா கொடுக்கணும் இந்த மாதிரி நீங்க அப்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த அதாவது இந்த டெலிஷனை பாத்தீங்கன்னா டெலிஷனுக்கு வந்து சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா டிஎன்பிடிஎஸ் அபிஷியல் வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் கழிச்சு அட்டை தொடர்பான சேவை நிலைன்னு இருக்கு வழியா அங்க வந்து அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டு செக் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2 நாள் 3 நாளே பாத்தீங்கன்னா அவங்களோட நேம் வந்து டெலிட் ஆயிடும் இப்ப வந்து ஒய்ஃபோட பேர் பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பா அம்மா கார்டுல இருந்து டெலிட் பண்ணியாச்சு இப்ப எப்படி ஹஸ்பண்டோட கார்டுல வந்து ஆட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா திரும்பவும் ஹஸ்பண்டோட மொபைல் நம்பர் அதாவது ஹஸ்பண்ட் வீட்டு ரேஷன் கார்டுல பாத்தீங்கன்னா எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த மொபைல் நம்பரை பாத்தீங்கன்னா டிஎன்பிபிஎஸ் வெப்சைட்ல போயிட்டு லாகின் பண்ணி வச்சுக்கோங்க லாகின் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உறுப்பினர் சேர்க்கன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு அதுல உங்க ஒய்ஃபோட பேரை பாத்தீங்கன்னா தமிழ்ல இங்கிலீஷ்ல ரெண்டு லாங்குவேஜ் கொடுத்துருங்க இப்ப வந்து கேர்ள்னு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அவங்க எந்த வருஷம் பிறந்தாங்களோ அவங்களோட ஆதார் கார்டுல என்ன இருக்கும் அந்த டேட்டு மந்த் இயரே கொடுத்துங்க அதுக்கப்புறம் ரிலேஷன் தாங்க ரொம்ப முக்கியம் அதாவது நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா குடும்ப தலைவரா வந்து மாமனார் மாமியார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பொண்ணு என்ன ரிலேஷன் வரும் மருமகள் வரும் அதனால மருமகள் தான் கொடுக்கணும் ஒருவேளை பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட ஹஸ்பண்டே குடும்ப தலைவரா இருந்தாங்கன்னா மனைவின்னு கொடுக்கும் குடும்ப தலைவருக்கு இந்த பொண்ணு என்ன ரிலேஷன்ஷிப்பும் அந்த ரிலேஷன்ஷிப் தான் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்க மாற்றுத்திறனாளியா இருந்தாங்கன்னா எஸ் ஆம் கொடுத்துட்டு அவங்க என்ன டைப் அவங்களோட சர்டிபிகேட் வந்து சப்மிட் பண்ணல அதுக்கப்புறம் அவங்களோட ஆதார் கார்டு சப்மிட் பண்ணிட்டு ஆதார் கார்டு பாத்தீங்கன்னா PDF ஃபைலா வந்து ஃப்ரண்ட் பேக் ரெண்டு பக்கமும் வந்து ஒரு 1 MB பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் அதுக்கப்புறம் அவங்களோட ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு உறுப்பினர் சேர்க்கன்னு கொடுக்கணும் இது எல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு கீழே பாத்தீங்கன்னா உறுதிப்படுத்த கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து சப்மிட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு திரும்பவும் நீங்க என்ன பண்ணலாம்னா ரேஷன் கார்டு அபிஷியல் பேஜ்ல அட்டை தொடர்பான சேவை நிலை பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 2 டேஸ் 3 டேஸ்ல செக் பண்ணீங்கன்னா இவங்களோட நேம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் நேம்ல பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க எந்த ஒரு ரேஷன் ஆபீஸ்க்கோ இல்ல யாரையும் நீங்க மீட் பண்ணணும்னு அவசியமே இல்ல உங்களோட ஒய்ஃபோட நேமை பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பா அம்மா வீடு கார்டுல இருந்து டெலீட் பண்ணிட்டு ஈஸியா உங்க கார்டுல வந்து ஆட் பண்ணிக்க முடியும் இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக் தான் பாத்தீங்கன்னா டைமே ஆகும் இதுக்காக நீங்க எந்த ஒரு பணமோ சார்ஜஸோ எதுவுமே வந்து என்னன்னா நீங்க கட்ட வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ